அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு நாச்சாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போன வாங்க. ப்ரெட் டோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 துண்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பால் முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். எப்போ பார்த்தா நம்ம ஒரு தோசை இட்லி சாப்பிட்டுட்ருக்கோம், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைண்டா இது ப்ரெட்டை வச்சப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 2 முட்டையை சேர்த்துட்டேன். இப்போ வந்து இது வந்து மில்க் ப்ரெட்டு, ஸ்வீட் ப்ரெட்டாக இருந்தால் வந்து சுகர் சேர்க்க தேவையில்லை. இது மில்க் ப்ரெட்டாக இருக்கிறதுனால நான் வந்து 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட இல்லை, 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். ஸ்வீட் பண்ணாருனா நீங்கள் சுகர் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதோட எடுத்து வச்சு நம்ம பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு கொஞ்சம் நான் வந்து சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நம்ம வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண முடியாது, சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும், அந்த கவுச்சி ஸ்மெல் வராது நம்மளுக்கு. அதனால் எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவா வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நெய் போட்டுதான் இது வாட்டை நான் பார்த்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இதில் இப்படி ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு ப்ரெட்டையும் ஒவ்வொரு ஸ்லைஸையும் இப்படி எடுத்து எடுத்து இப்படி போட வேண்டியதான். இதேமாதிரி பாருங்க, இப்படி போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். ஆனால் இது நெய்த்தான் சேர்க்கணும், நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் லேசாக வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இப்படி லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நம்ம லேசாக வச்சுக்கலாம், ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வந்து அடுப்பை ஹையாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும், பொன்னிறமாக இருக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க, இப்படி தான் இருக்கணும். இது காலையில் ஈஸியாக நம்ம தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு, நல்லாயிருக்கும், உடம்பு ஹெல்த்தியானது. இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டு துண்டையும் இதே மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும், நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்துறாதீங்க, நெய்யும் சேர்த்துங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து சும்மா ப்ரெட்டு சாப்பிட்றத நம்ம இதேமாரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.